Smere navardhita rasasya mukhendunate nishpandatam vijahato nijaya prakritya vishranti bhumi rasitatta taranga pankthehe vele vavishnu jaladhera pratak bhavanti. Shri Bhustuti, 8th padyam. Swaminudaya சித்தத்திலிருந்து எழக்கூடிய ஒரு ஒரு ஸ்துதியுமே ஒரு ஒரு பெரிய அலை மாதிரி நம்மளை நோக்கி வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு அற்புதமான பத்தியம். சாஸ்திரம் வாசித்தவா பத்தியம் எழுதினா எவ்வளவு அர்த்தங்களை அதில் காண்பிக்க முடியும்ன்றதுக்கு சுவாமியுடைய பத்தியங்கள் தான் பிரதம உதாரணம். இதுலேயும் சிலடைய சுவாமி காண்பிச்சிருக்கார். எம்பெருமானை வந்து ஒரு கடல், போன பத்தியத்தில் விரக்ஷமாக உருவகப்படுத்தினார் ஹரிச்சந்தனகான்னு, இந்த பத்தியத்தில் ஜலதிகி, ஜலதிகினா கடல். பூமி பிராட்டி வந்து சந்திரன் போலவும் எம்பெருமான் வந்து ஒரு கடல் மாதிரியும் உருவகப்படுத்துகிறார். ரெண்டு அர்த்தங்களை காண்பிக்கிறார். ரெண்டுத்தையும் பார்க்கலாம். முதல்ல கடல் பரமாக பார்க்கலாம். கடல் பரமா அர்த்தத்தை பார்க்கச்சு முதல்ல மேலோட்டமாக அர்த்தத்தை பார்த்துடலாம், அப்புறம் பத்தியத்தை அனுபவிக்கலாம். கடலும் பூமியும் சேர்ந்தே இருக்குது. கடலுடைய கரையில் பூமி, அல்லது பூமி தான் கடலுடைய கரையாக இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு பொதுவாக கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ அதுலேருந்து இழக்கூடிய அலைகள்லாம் ஒன்றும் பின் ஒன்றா வந்து தொடர்ச்சியாக வந்து பூமியில் மோதி அவைகள் வந்து அந்த எல்லையை தாண்டாமல் திரும்பி போகும். அது மாதிரி எம்பெருமான் அந்த மாதிரி எம்பெருமான் கடலாகவும் பிராட்டியுடைய முகம் முக இந்துனா அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த நிலவை பார்த்து அந்த பௌர்ணமி பூர்ணமான நிலவை பார்த்து அந்த கடலானது பொங்கி எழுந்து அலைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பினாலும் எல்லையில் இருக்கக்கூடிய பூமியில் வந்து அந்த அலைகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து லயத்தை அடைஞ்சு மறுபடியும் போகிறதுன்னு தாத்பரியம். அதாவது அந்த பூமியானது அந்த அலைகளுக்கெல்லாம் விஸ்ராந்தி விஸ்ராந்தியாக இருக்குது. விஸ்ராந்தி பூமி, விஸ்ராந்தி பூமின்னா எல்லை நிலம்னு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தமானது ரொம்ப சுவாரஸ்யம். இந்த சிருஷ்டி எதற்கு ஏற்படணுன்றது பெரிய விசாரம் சாஸ்திரங்களில். யார் சிருஷ்டியை ஏற்படுத்துகிறா, எதற்காக சிருஷ்டி ஏற்படணும்னு. நம்ம சம்பிரதாயத்தில் எம்பெருமானுடைய கருணை தயை தான் அந்த சிருஷ்டிக்கு காரணம். ஏன்னா சிருஷ்டினுடைய ஏற்படலைன்னா லயம்ன்றது என்னன்னு கேட்டால் அனைத்து வஸ்துக்களும் தங்களுடைய நாமரூப பேதங்கள்லாம் விட்டுட்டு எல்லாம் எந்த அசைவும் இல்லாமல் அடங்கி ஒடுங்கி இருக்கிறது. இப்படி அடங்கி ஒடுங்கி இருந்துட்டால் பிரவிருத்தி ஏற்படாது, எந்த ஜீவனுக்கும் ஞானம் ஏற்படுறதுக்கு ஒரு பிரசக்தி இல்லாமல் போயிடும். அதனால் எம்பெருமானுடைய கருணையானது அந்த அந்த ஒரு துவரா இருக்கான் எம்பெருமானுக்கு சிருஷ்டியை மீண்டும் ஏற்படுத்தணும்னு. இப்போ இந்த சிருஷ்டி கிரமம்னு ஒன்று இருக்குது. முதல்ல அந்த மூல பிரகிருத்தின்னு சொல்லுவோம். மூல பிரகிருத்திலேருந்து மகத்து அகங்காரம்னு ஒவ்வொன்றா வரும். இப்படி ஒவ்வொன்றா வரைச்சி பார்த்தோம்னா கடைசியாக வரக்கூடிய தத்துவமானது பிருத்திவி தான், பூமி தான். அப்போ இந்த சிருஷ்டி கடல் எம்பெருமானாகிய கடல் வந்து சஞ்சலம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கான் பழைய காலத்தில். இல்லை ரொம்ப அர்த்தங்கள் இருக்குது. இது வந்து நம்ம மேலோட்டமாக தான் சொல்லிட்டு இருக்கோம் இங்கே. அப்போ அந்த கடலில் ஒரு ஒரு இது ஏற்படும், சலனம் ஏற்படணும், ஏற்பட்டதான் சிருஷ்டியானது நடக்கும். அப்போ இந்த முழு நிலவாக இருக்கக்கூடிய பூமி பிராட்டினுடைய முகம் அந்த கடலோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த கடலுக்கு ஒரு சஞ்சலம் ஏற்படுறது. அந்த சஞ்சலத்தினால அந்த கடல்லேருந்து ஒரு ஒரு தத்துவமாக ஒரு ஒரு அலை மாதிரி தோன்றுறது தான். ஒரு ஒரு அலையாக தோண்டினாலும் கடைசியாக விஸ்ராந்திக்கு இந்த இடத்துல அர்த்தம் வந்து கடைசி கடைசியாக இருக்கக்கூடியது பிருத்திவி தான். ஏன்னா ஆகாஷம் வாயுன்னு ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. அப்படி வரைச்சி கடைசியில் வரக்கூடிய தத்துவமானது பிருத்திவி. அப்படி வரக்கூடிய தத்துவ பங்க்தி அந்த வரிசையில் கடைசியாக இருக்கக்கூடியது பிருத்திவியாக நீ இருக்க நீ இருந்து கொண்டிருக்கிறாயின்னு தாத்பரியம். இந்த பத்தியத்தில் அசி அசி தான் தாத்து, அசபுவின்னு முன்னாடியே பார்த்துக்கோம். மத்தியம புருஷக ஏகவச்சனம் லட்லக்காரம் இருக்கின்றாய். என்னவா இருக்காய்னு கேட்டால் விஸ்ராந்தி பூமி ரசி, விஸ்ராந்தி பூமிஹி ப்ளஸ் அசி சந்தினால் அந்த விசர்க்கமானது ரேப்பம் எடுத்து பூமி ரசி. பொதுவாக அகாரத்தை தவிர ஆகாரத்தை தவிர
மிச்சம் வரக்கூடிய அச்சு எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களுக்கு பக்கத்தில் விசர்க்கம் வந்து பின்னாடி ஒரு சில எழுத்துக்கள் வந்தால் அந்த விசர்க்கமானது ரேபமாகும். ஸோ விஸ்ராந்தி பூமிரசி, விஸ்ராந்தினா முன்னமே சொன்னோம், விஸ்ராந்தினா ஒரு அர்த்தம் வந்து கடைசின்னு அர்த்தம், இன்னொன்று ஓய்வெடுக்கிற ஒரு இடம்னு அர்த்தம். இப்போ நம்ம கடல்புறமாக பார்க்கச்சு ஓய்வெடுக்கக்கூடிய இடமா இருந்துருக்கு அலைகளுக்கு. விஸ்ராந்தி பூமிகி அசி துவம்னு அத்தியாரம் பண்ணிக்கிறோம். சம்போதனமும் இந்த பத்தியத்தில் சுவாமி காண்பிக்கலை, அம்ப மாதகன்னு வச்சுக்கலாம். எவைகளுக்கு விஸ்ராந்தி பூமியாக இருக்கான்னு கேட்டால், பங்க்தேகே பங்க்திஹி, பங்க்திஹினா வரிசைன்னு அர்த்தம், பங்க்தி பாவனால்னு சில பேருக்கு பெயர். பாகவதோத்தமர்கள் வந்தால் அவள் வந்ததுனாலேயே அவள் எழுந்தருளிருக்கிறனாலேயே அந்த பங்க்தியானது ஒரு பாவனத்தை அடைகிறது, தூய்மை அடைகிறது, அதனால் அவளுக்கு பங்க்தி பாவனால் பேர். பங்க்தேகே பங்க்தேகேன்றது ஷஷ்டி ஏக வச்சனம். வரிசைக்கு என்ன வரிசைக்கு, தரங்க, தரங்கனா அலைகள், தரங்கன்னு அலைக்கு பேர். தரங்க பங்க்தேகே, அந்த அலைகளுடைய வரிசைக்கு நீ கடைசி எல்லை பூமியாக இருக்கின்றாய். அவைகள் எப்படிப்பட்டதுன்னா தத்துவ தரங்க, தத்துவன்றது அங்கே நம்மளுடைய சிருஷ்டி கிரமத்துக்கு ரொம்ப அன்வயமாகும். எப்படி இருக்குன்னு கேட்டால், அப்ரிதக் பவந்தி, பவந்தின்றது ஸ்ரீலிங்கத்தில் சத்ரந்தம், பவன்னு அப்படின்னா புல்லிங்கத்தில் இருந்து கொண்டு, இருந்து கொண்டுன்னு அர்த்தம். இங்கே ஸ்ரீலிங்கமாக தா பூமி பிராட்டியை சொல்கிறதுனால பவந்தி பூமி பிராட்டியே. ப்ரிதக் ப்ரிதக் அப்படின்னா தனியாக, அப்ரிதக் அப்ரிதக்னா தனியாக இல்லாமல் சேர்ந்துன்னு அர்த்தம். அப்ரிதக் சித்தம்னு சம்பிரதாயத்தில் சொல்கிற வழக்கம் உண்டு. அப்ரிதக் பவந்தி, தனியாக இருந்து கொண்டு பிரியாதவளாக இருந்து கொண்டு எப்படி இருக்க, வேளா இவ, வேளா வேளானா அந்த கரை, அந்த ஷோர்னு சொல்ல முன்னோ அதுதான் வேளா இவ வேலேவ சந்தியாக எடுத்து. எதுக்கு நீ கரை போல இருக்கிறாய், விஷ்ணு ஜலதேகே ஜலதிஹி, ஜலதிஹி ஜலதிஹினா கடல், ஜலத்தினுடைய நிதி. விஷ்ணு ஜலதேகன்னு சொல்லிச்சு, விஷ்ணுன்ற சப்தத்துக்கு எம்பெருமான்ற அர்த்தம் முக்கிய அர்த்தம் இருந்தால் கூட இன்னொரு அர்த்தம் எங்கும் வியாபித்திருக்கிறேன்னு வச்சுருந்தா கூட வச்சுக்கலாம், வச்சுன்னா பெரியன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த பெரிய கடலுக்கு நீ கரை பிரியாத கரை போல் இருக்கின்றன்னு தாத்பரியமாக இருது. எப்படிப்பட்ட கடல் அது, நிஷ்பந்ததாம் விஜகதா, நிஷ்பந்ததாம்ன்றது நிஷ்பந்ததா, ஸ்பந்தனம்னா ஒரு அசைவு துடிப்பு, ஹிருதய ஸ்பந்தனம் சொல்லுவோம். அப்போ நிர் என்ற உபசர்க்கம் சேர்த்து அசைவற்ற, நிஷ்பந்ததாம்னா ஸ்பந்ததான்னா அசையும் தன்மை, நிஷ்பந்ததான்னா அசைவற்ற தன்மை. நிஷ்பந்ததாம் அப்படின்றது தித்தியா பக்தி இயக்க வச்சனும். அந்த தன்மையை விஜகதா, ஹா ஹானா டு அபேண்டன் விடுறது, ஜஹாதி அப்படின்னு தாத்து போகும். விஜகதான்றது இப்போ விஜகன் ஜஹன்னு விஜகன் சத்ரந்தம், விஜகதான்றது அதனுடைய ஷஷ்டி பக்தி இயக்க வச்சனும். இது அந்த கடலுக்கு விசேஷமானது. விஜகதா விஷ்ணு ஜலதேகே, விட்டதாயுள்ள அந்த கடலுக்கு, எதை விட்டதாக உள்ள, நிஷ்பந்ததாம் அசையாத தன்மையை விட்டதாக, அதாவது அந்த பௌர்ணமியை பார்த்தோன்னா கடலுக்கு ஒரு கொண்டாட்டம். நிஜயா பிரகிருத்தியா, நிஜயா பிரகிருத்தியான தன்னுடைய நிஜா, நிஜ என்ற சப்தமானது ஸ்வ என்ற சப்தத்துக்கு பரியாயபதம், ஸ்வ நிஜ ஆத்ம இதெல்லாம் தன்னுடைய அர்த்தம். பிரகிருத்திகின்றது ஸ்ரீலிங்க சப்தம், இந்த இடத்துல பிரகிருத்திகின்றது தன்மைன்னு அர்த்தம், சுபாவம்னு அர்த்தம். பிரகிருத்தியா அப்படிங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். அப்போ நிஜா பிரகிருத்திஹி நிஜயா பிரகிருத்தியா அப்படின்னு அந்த விசேஷனமும் மாறுறது. தன்னுடையான சுபாவத்தினால அசையா தன்மையை விட்டதாயுள்ள அந்த கடலுக்குன்னு தாத்பரியமாறுது. எப்படி, வர்தித ரசசிய, இதுவும் கடலுக்கு அன்பயமாறுது. வர்தித ரசக, ரசகன அந்த இடத்துல நீர், ஜலத்துக்கும் ரசகன்னு அர்த்தம் உண்டு. அப்போ வர்தித ரசகன அந்த ஒரு ஷேக் அதில் ஏற்படுறது, அந்த சலனத்தினால ஜலம் பெருகிறது. வர்தித ரசகன்னு சொல்லிச்சு அந்த கடலுக்கு போகிறது, வர்தித ரசசியன்றது ஜலதேகே அதுக்கு அன்வயமாகுது. அப்போ வளர்க்கப்பெற்ற இல்லை பெருகப்பட்ட ஜலத்தை உடையதாகிய அந்த கடல் அர்த்தமாகுது. எப்படின்றதுக்கு இப்போ சொல்கிறார், முக இந்துனா முகே இந்துனா, முக இந்து முகமே இந்து, பிராட்டி பக்கத்தில் இருக்கிறதுனால அவருடைய முகமே ஒரு நிலவாக இருக்குது. தே இந்துனான்றது தத்தியா ஏகவச்சனம், தேன தவத்தே உன்னுடைய, பூர்ணமாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக ஸ்மேரேன, ஸ்மேரன்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, ஒன்று வந்து பூர்ணம் இன்னொன்று சிரிப்பு.
இப்போ பூர்ண இந்து பக்கத்தில் இருக்கிறதுனால, நிலவு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கடலுக்கு ஒரு இது ஏற்பட்டு பெருக்கம் ஏற்பட்டு அது பொங்கி வழியது கரைக்கு வந்து சேர்றதுன்னு தாத்பரியமாச்சு. தத்வ ஒரு ஒரு பங்கி அலையருடைய வரிசையானது வந்து சேர்றதுன்னு தாத்பரியமாச்சு. இப்போ நம்ம எம்பெருமான் சிருஷ்டி கிரமமாக பார்க்கச்சே விஷ்ராந்தி பூமிகி அசின்னு சொல்லிச்சு கடைசியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பிருத்திவி தான் கடைசியாக தோன்றக்கூடிய தத்துவம். அப்போ இந்த இடத்துல விஷ்ராந்திக்கு கடைசின்னு அர்த்தமாகுது. பங்கேகே தத்துவ தரங்க பங்கேகேனா ஒரு ஒரு தத்துவம் ஒரு ஒரு அலையாக தோன்றின்னு இருக்கான். அந்த எம்பெருமானுடைய கருணாசாகரத்துலேருந்து ஒரு ஒரு தத்துவமாக தோன்றி வந்துட்டுருக்கு. அப்படி வரக்கூடிய அந்த அலைகளோட வரிசையில் எப்பயும் கடைசியாக இருக்கக்கூடியது பிருத்திவியாக இருக்குது. இல்லாட்டி இந்த தத்துவங்கள்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று எப்பயும் இயங்கிகிட்டே இருக்குது. அலைகள் எப்படி அலைகள் ஓயாமல் வந்துட்டு இருக்கோ அது மாதிரி இந்த தத்துவங்களும் ஒன்றுத்துக்கு ஒன்று இயங்கிகிட்டே இருக்குதுன்னு தாத்பரியமாருது. அப்ரிதக் பவந்தின்னு எப்பயும் தன்னை விட்டு பிரியாதலாக இருந்துட்டுருக்கா இந்த பூதேவி. விஷ்ணு ஜலதேகே வேலாயுவ அந்த அதான் அந்த கரையில் இருக்கக்கூடிய கரையாக இருந்துட்டுருக்கா. ஏன்னா இங்கே தான் வந்து அடையணும் எல்லா அலைகளும் ஒவ்வொன்றா. நிஷ்பந்ததாம் விஜகதா. இப்போது முன்னாடி சொன்னோம், சிருஷ்டி ஏற்படணும்னா ஒரு அசைவு தேவை, ஒரு ஸ்பந்தனம் தேவை. அது எல்லா சாஸ்திரங்களையும் ஒத்துக்கிற. அதுக்கு அதிர்ஷ்டம் காரணம், ஏகப்பட்ட காரணங்கள் சொல்கிறா பர பிற மதத்தில். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் எம்பெருமானுடைய கருணை தான் அதுக்கு காரணம், அந்த முதல் ஆக்டிவிட்டிக்கு. அப்போ அந்த நிஷ்பந்ததாம் விஜகதா விஷ்ணு ஜலதேகே, அந்த ஒரு அசையாத தன்மையை கைவிட்டதாக உள்ள அந்த கடலுக்கு எம்பெருமானுக்கு நிஜையா பிரகிருத்தியான சுவாரஸ்யம். மாயாம்த்து பிரகிருத்தின் வித்தின்னு இந்த இடத்துல பிரகிருதி சப்தத்துக்கு மாயான்னு அர்த்தம் காண்பிக்கிறார். எம்பெருமானுடைய ஒரு சக்தி, ஒரு சக்தி விசேஷம் அந்த பிரகிருத்தியானது, மூல பிரகிருதி. நிஜ பிரகிருத்தியான தன்னுடைய தனக்கு ஆட்பட்டதாக உள்ள அந்த பிரகிருத்தினால், மூல பிரகிருத்தினால் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள். முக இந்துனா வர்தித ரசசிய, இந்த இடத்துல ரசத்துக்கு கருணைன்னு அர்த்தம் வச்சுக்கணும். பெருகப்பட்ட கருணை, இந்த கருணை எம்பெருமானுக்கு இருக்குது. ஆனால் அந்த கருணை தோன்றதுக்கு ஒரு ஹேத்து வேணும். அதுக்கு முக இந்துனா அந்த பிராட்டியினுடைய பார்வை. இதே ஒரு ஓமையை வந்து ஸ்ரீஸ்ருத்தினும் சுவாமி சாதிச்சிருக்கார், பூஸ்துத்தையும் சாதிச்சிருக்கார், கோதாஸ்தையும் சாதிச்சிருக்கார். முக இந்துனா முகமின்னும் சந்திரனால் உன்னுடைய தே ஸ்மேரேனன்னு சொல்லிச்சு புன் சிரிப்பு. இந்த இடத்துல அவன் சிரிக்கிறா, சிரித்த அந்த சிரிப்பில் அந்த சிரிப்பினால் இவருக்கு ஒரு கருணாரசம் தோன்றது. தோன்றதுனால ஒரு ஒரு தத்துவமாக உண்டாகி ஒவ்வொன்றா ஒரு அலை வரிசை மாதிரி தோண்டி கடைசியாக பிருத்திவியில் வந்து சமாபனம் மாறுதுன்னு தாத்பரியம். இப்படியாக தன்னுடைய ஒரு மேதா விலாசத்தை கொண்டு சுவாமி பூமி பிராட்டிய இந்த பத்தியத்தில் ஸ்துதி பண்ணுறார். ஒரே அன்பயத்தை வாசிக்கிறேன். ஸ்மேரேன தே முகேந்துனா வர்தித ரசசிய நிஜயா பிரகிருத்தியா நிஷ்பந்ததாம் விஜகதஹ விஷ்ணு ஜலதேகே வேலாயிவ அபிருதக் பவந்தி தத்வ தரங்க பங்கேகே விஷ்ராந்தி பூமிரசி. புன்சிரிப்பினால் அல்லது மலர்ந்ததாக இருக்கக்கூடிய தே முக இந்துனா உன்னுடைய முகமென்னும் சந்திரனாலே வர்தித ரசசிய கருணை என்னும் நீர் பெருகப்பெற்ற அல்லது நீர் பெருகப்பெற்ற நிஜயா பிரகிருத்தியா தன்னுடைய அந்த மூல பிரகிருதி தனக்கு மாயையாக இருக்கக்கூடிய அந்த மூல பிரகிருத்தினால் அல்லது தன்னுடைய சுபாவத்தினால் நிஷ்பந்ததாம் விஜகதக அசையாத தன்மையை விட்டதாயில்லைன்னு கடலுக்கு போகிறது. அந்த லயத்தன்மையை விட்டதாகனு எம்பெருமானுக்கு போகிறது. விஷ்ணு ஜலதேகேன்னு எம்பெருமானுடைய கருணை கடலுக்கு, எம்பெருமானாகிய கருணை கடலுக்கு. வேலா இவ ஒரு கரை போல அப்ரதக் பவந்தி, எப்படி கரையானது கடலை விட்டு எப்பயும் பிரிஞ்சிருக்காதோ அது மாதிரி இவளும் இருந்துருக்கலாம். தத்துவ தரங்க பங்கேகே விஷ்ராந்தி பூமிரசி, அந்த தத்துவங்கள்லாம் ஒரு அலையலையாக ஒவ்வொன்றா சிருஷ்டி ஆயின்ட்டுருக்கு. அப்போ கடைசியாக பூமியானது உண்டாருது. அப்படி இருக்கக்கூடிய நீ விஷ்ராந்தி பூமினா கடைசி எல்லை நிலமாக நீ இருக்கின்றாய். அல்லது கடல் பரமா பார்க்கச்சே எல்லா அலைகளுக்கும் ஒரு ஓய்விடமாக நீ இருந்து கொண்டு இருக்கிறாய்ன்னு இந்த பத்தியத்தில், இந்த எட்டாவது பத்தியத்தில் சுவாமி பூதேவியை ஸ்துதி பண்ணுறார்.